மோட்டோரோலாலேருந்து மோட்டோ Z3 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் மோட்டோ Z3 பிளேயை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் லேட்டஸ்ட்டாக மோட்டோ Z3யை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.01 இன்ச் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080x2160 pixels, அதாவது ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வர்றது டிஸ்பிளே. இதோட பிபிஐ டென்சிட்டி பொறுத்தவரையும் 402 ppi இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 77.9% வருது. இந்த ஸ்க்ரீனுக்கு கார்னிங் கோர்லா கிளாஸ் 3யோட ப்ரொடெக்ஷனும் வருது. இந்த ஃபோனோட பில்டப் பொறுத்தவரையும் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து கார்னிங் கோர்லா கிளாஸ் 3யால் செஞ்சுருக்காங்க. சைடில் வந்து நமக்கு அலுமினியம் ஃப்ரேம் 6000 சீரிஸால் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஃப்ளாஷ் ப்ரூஃப் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. ஸோ ஓரளவு தண்ணி பட்டாலும் அதை தாங்கிக்கிடும். அடுத்ததாக இந்த ஃபோனோட சிப்செட்டை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 835 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.35 GHz கைரோலையும் 4 கோர்ஸ் வந்து 1.9 GHz கைரோலையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு அட்ரினோ 540 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டை பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதாவது இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 845 தான் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ்னாலும் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மோட்டோ Z3 பிளேயில் யூஸ் பண்ண 636 சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேம்ஸுமே எல்லா கேம்ஸுமே ஓரளவு நல்லா ரன் ஆகும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருது. 4 GB RAM வித் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோ வருது. மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அப் டு 512 GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட்டாக வர்ற காரணத்தினால 2 SIM கார்டும் 1 மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 MP கேமரா வித் F2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 GB லென்ஸோட வருது. இல்லை ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ், அது மட்டும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் உள்ள 2வது கேமரா பொறுத்தவரையும் நமக்கு வந்து 12 MP கேமரா வித் மோனோக்ரோம் லென்ஸோட வருது. ஸோ இதுலேயுமே ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மற்றும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு 6 GB லென்ஸ் ஃப்ரெஷ் ஒரு மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் ஃபேஸிங் கேமராவில் டியூல் டோன் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4K ரெக்கார்டிங் அப் டு 30 FPS வரையும் கேப்சர் பண்ணிக்கிடும். அது மட்டும் இல்லாமல் 1085 ஃபுட்டேஜ் வந்து 60 FPS வரையும் கேப்சர் பண்ணும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து 8 MP கேமரா வித் F2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஆனால் 3000 mAh எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோவோட Z சீரீஸ்லேயே வந்து பேட்டரி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிஷனலாக மோட்டோ கேப்பபிலிட்டி, அதாவது மோட்டோ பாட்ஸ் பேக் சைடில் மாற்ற காரணத்தினால அவங்க வந்து ஃபோனை எப்போவுமே ஸ்லிம்மாக தான் செய்வாங்க. அதனால் பேட்டரியோட கெப்பாசிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பேட்டரி அதிகமாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மோட்டோ பாட்ஸ் பேக் சைடில் வாங்கிக்கலாம். அதாவது அடிஷனலாக பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி, அடிஷனலாக ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டோ பாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக எக்கச்சக்கமான மோட்டோ மாட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஃபோன் 4G ஃபோன் தான், ஆனால் 5G இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு மோட்டோ மாட் வந்து ஒரு அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 5G வந்து அவங்க ரிலீஸ் பண்ண உடனே இதுக்கு ஒரு 5G மோட்டோ மாட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து 5G ஃபோனாக மாறிடும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான மோட்டோ மாட் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 ரன் ஆகுது. இந்த மோட்டோவில் கொடுக்குற ஆண்ட்ராய்டு OS வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட சைட் பட்டனோட கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டன் சைடில் இருக்கும், அந்த பட்டன் கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C 3.1 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸோட 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் 5.0 வருது. அது மட்டும் இல்லாமல் டியூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது நமக்கு இது US வந்து இது $480 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்படி கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 32,887 வருது. ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு இதே மாதிரியான ப்ரைஸ் டேக்கில் தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பயனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாடுலர் ஃபோனை யூஸ் பண்ணணும், அதாவது வித்தியாசமாக பேக் சைடில் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இல்லைன்னா கேட்டிங்கன்னா 3000 mAh பேட்டரி மட்டுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும்.
மற்றபடி சிப்செட்டை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பழமையான சிப்செட்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 33,000 ரூபா அந்த ப்ரைஸ் டேக்கில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட ஒரு 3,000 ரூபா போட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸ் அதாவது ஸ்னாப் ட்ராகன் 845 சிப்செட்டோடு வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனோட கருத்து என்னங்கிறது கையில் கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண், டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.